நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை அவற்றை எவ்வாறு முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதைப் பற்றி நம்மிடையே ஒவ்வொரு நாளும் பேசி வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள் இன்றைக்கு என்ன மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட அன்பான கலைஞர் தொலைக்காட்சியினயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் ஏழிலை பாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகை தாவரம் ஏழிலைப்பாலை பொறுத்தவரையிலும் இதோடைய மருத்துவ குணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட கட்டிகளுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகளுக்கு மூலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு பௌத்திரம்னு சொல்லக்கூடிய ஃபெஸ்டுலா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த ஏழிழைப்பாலை மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா ஏழிழைப்பாலை மனநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம் ஒரே மருத்துவம் ஒரே மரம் ஆனால் சித்த மருத்துவத்தில் அதோடய பயன்கள் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஆயுர்வேத மருத்துவத்தில் அதோடய பயன்கள் வேறு விதமாக இருக்கக்கூடிய பார்க்குறோம் அல்ஸ்தோனியா ஸ்காலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏழிப்பாலை அப்படிங்கிறதோட மருத்துவ குணத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஏழிலை உடைய இலைகள் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக ஏற்படக்கூடிய கட்டிகளை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது பாலையுடைய இலைகளை நம்ம கிள்ளணுன்னா லேசாக ஒரு பால் மாதிரி வரதை நம்ம பார்க்கலாம் இந்த பால் வந்து கொழுப்பு கட்டிகளை கரைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது கொழுப்பு கட்டிகள் அப்படின்னும்போது உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி நிறைய பேருக்கு நிறைய ஆண்கள் குறிப்பாக இளம் ஆண்கள் கைகள்லாம் நிறைய வீக்கத்தோட உடம்பெல்லாம் நிறைய வீக்கத்தோடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிகளை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த ஏழைப்பாலையிலிருந்து எடுக்கக்கூடிய பால் அந்த மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் இலைகளை கிள்ளும்போது கிடைக்கக்கூடிய பாலை வந்து நல்லா அந்த கொழுப்பு கட்டி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தடவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து வெந்நீரில் குளிக்க ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிக்கும் போது மிகப்பெரிய அளவில் அது குணமாகறத நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா வயிற்றுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய கட்டிகள் அதாவது பார்த்திங்கன்னா இன்றைக்கு லிம்படினாய்டஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய அக்கல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள் கழுத்து பகுதிகளில் ஏற்படக்கூடிய கட்டிகள் தைராய்டு கிளாண்டு வந்து வீங்கி ஏற்படக்கூடிய முன் கழுத்து கழலை நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய காய்டர் சம்பந்தப்பட்ட கட்டிகள் அதே போல் தொடை இடுக்குகளில் ஏற்படுகின்ற அரையாப்பு கட்டிகள் அப்படிங்கிற நிறைய வகையான கட்டிகளை இன்றைக்கு பார்க்க முடிகிறது இந்த மாதிரி கட்டிகள் உடலில் ஏற்படுதுன்னா முதல் அர்த்தம் என்னென்னா உடலுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மிக மோசமாக இருக்கிறது இதற்கு உடையனான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது அந்த நிணநீர் சுரப்பிகளுடைய செயல்பாடு குறைந்து பின்னாடி வந்து அது டியூபர்க்ளோசிஸ் டிபின்னு சொல்லக்கூடிய பிரச்சனையாகவோ அல்லது புற்றுநோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவோ மாறிவிடுவதை நம்ம பார்க்க முடியும் இதை குறைப்பதற்கு குணமாக்குவதற்கு நல்ல மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஏழிலை பாலையுடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம்னு சொல்லலாம் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுர்வேத மருத்துவரில் ஒரு லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் இருபது கிராம் அளவுக்கு இந்த ஏழிலைப்பாளையுடைய மரப்பட்டை சூர்ணத்தை இடணும் நன்றாக கொதிக்க வைத்து அதை ஐநூறு மில்லியாக குறைக்க வேண்டும் வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை மூன்று வேளைகளாக பிரித்து காலை மதியம் இரவு அப்படின்னு சாப்பிட ஆரம்பிக்கணும் ஒரு ஆறு மாத காலம் இதை சாப்பிட்டு பார்த்தோம்னா தைராய்டில் ஏற்படக்கூடிய அந்த காய்டர்னு சொல்லக்கூடிய கட்டியுடைய அளவில் ஒரு கணிசமான முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் இரண்டாவது இன்றைக்கு நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பையில் கட்டிகள் மற்றும் கருமுட்டை பையில் கட்டிகள் அப்படிங்கிற ரெண்டு பிரச்சனைகள் ஏற்படுறத பார்க்கணும் கருப்பை கட்டிகள் வரும்போது அதற்கு நிறைய இடங்களில் இன்றைக்கு அறுவை சிகிச்சை பரிந்துரைக்கப்படுகிறது கருமுட்டை பை நீர் கட்டிகள் வரும்போது நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அவர்களுக்கு பரிந்துரைக்கக்கூடிய மருந்துகள் எல்லாமே பர்த் கண்ட்ரோல் பில்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் கொடுக்கப்படுகிறது அப்போ அதை சாப்பிடும்போது மாதத்துக்கு ஒரு முறை பீரியட்ஸ் என்னமோ வரும் ஆனால் அவர்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது நிறைய பேர் அதை எடுக்கும்போது நிரந்தர குழந்தையின்மை ஏற்படுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ அதை குறைப்பதற்கு அந்த பிரச்சனையை குணமாக்குவதற்கு இந்த ஏழிலைப்பாலை ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம் ஏழிலப்பாலைலேருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை ஒரு ஒரு கிளாஸ் அளவுக்கு காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அந்த குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பித்தா மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய உடலில் நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும் மிகப்பெரிய அளவில் அவர்களுடைய ஆரோக்கியம் மேம்படுறதையும் நம்ம பார்க்க முடியும் இது கருப்பை கட்டிகள் மற்றும் கருமுட்டைப்பை கட்டிகள் ஒரு ஆறு மாதம் இதை தொடர்ந்து சாப்பிட்டு மீண்டும் வயிறு ஸ்கேன் பண்ணி பார்த்தாலே அந்த கட்டிகள் குறைந்தது குணமாக இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா புகைப்பிடிக்கின்ற போதை மருந்து உபயோகப்படுத்துகின்ற அல்லது ஆல்கஹால்ன்னு சொல்லக்கூடிய மது குடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கிறத பார்க்குறோம் நிறைய பேர் எங்கிட்ட வரும்போதே சொல்லுவாங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் இந்த ஒன்று எங்களுக்கு சொல்லுங்கள் ஏதாவது மருந்து கொடுங்க சார் நான் அந்த பழக்கத்தை விட்டுறேன் மென்டலாக என்னால் பண்ண முடியல அப்படிம்பாங்க இந்த மாதிரி போதை மருந்து சம்பந்தப்பட்ட பழக்கங்களை குறைப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏழைப்பாலை உடைய விதையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் பொதுவாக மனநோய்க்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு ஏன் நான் சொன்னேன்னா இந்த ஏழிலைப்பாளையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு விதை சூரணம் இன்றைக்கு நிறைய நாடுகளில் பார்த்தீங்கன்னா ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் போதையிலிருந்து மறுவாழ்வு குடிப்பதிலிருந்து மீண்டு வருவதற்கு அதே போல் சிகரெட் பிடிக்கிறது பாக்கு போடுறது புகையிலை சம்பந்தப்பட்ட பொருட்களை உபயோகப்படுத்துவது இதுலெல்லாமே வெளியில் வர்றதுக்கு மிக முக்கியமாக உபயோகப்படுத்தப்படுகின்ற ரொம்ப முக்கியமான ஒரு மருந்துகளாக இதை சொல்லலாம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏழிலை சொல்லக்கூடிய இதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் அந்த ஒரு சூரணத்தை ஒரு தேக்கரண்டி காலை ஒரு முறை ஒரு தேக்கரண்டி இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி சாப்பிட ஆரம்பித்தாலே ஒரு மூன்று மாத காலத்திலேயே நமக்கு அந்த டிபெண்டன்சி குறையிறத பார்க்கலாம் நிறைய மது அருந்தபவர்களை நம்ம பார்த்தோம்னா சாயந்தரம் ஆறு மணி ஆச்சுனாலே அவங்க கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடும் எப்படா போய் குடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அவங்க அந்த மருந்துகளை கொஞ்சம் எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதன் பிறகு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு தேவை அப்படிங்கிறது மனதளவில் குறையாக இருந்தால் நம்ம பார்க்கலாம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருடம் அதே மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அந்த ஒரு எண்ணமே இல்லாமல் நிறைய பாசிட்டிவாக இருக்கிறத பார்க்க முடியும் அதே போல் ஏழிலைப்பாளையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த விதை சூரணம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் நம்ம உடம்புல மனம் சம்பந்தப்பட்ட நோய்களை நீக்க உதவுகிறது குறிப்பாக இன்றைக்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஆங்ஸைட்டின்னு சொல்லக்கூடிய டிசார்டர்ஸ் ஆங்ஸைட்டி டிசார்டர்ன்னு சொல்லுவோம் ஏடிஹெச்டின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை ஓசிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை அதே போல் தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை மனச்சிதைவு நோயின்னு சொல்லக்கூடிய சிசோஃப்ரீனியா சம்பந்தப்பட்ட பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம் இந்த பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு நிறைய அலோபதி மருந்துகள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டாலும் கூட இந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக குணப்படுத்தப்படுகின்றனவா அப்படின்னு கேட்டோம்னா மிகப்பெரிய கேள்வி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இல்லைன்னு வரும்போது அதை அதை வந்து குணப்படுத்துறதுக்கு நல்ல மருந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கு தான் இந்த ஏழைப்பாளையுடைய விதை மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறத நம்ம பார்க்கலாம் எனவே நேர்களை ஏழிழைப்பாளையை பொறுத்தவரையிலும் உடலுக்கு உள்ளே ஏற்படுகின்ற கட்டிகளாக இருக்கட்டும் உடலுக்கு வெளியே ஏற்படுகின்ற கொழுப்பு கட்டிகளாக இருக்கட்டும் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதேபோல கருப்பை கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய கட்டிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம் தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை பயன்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும் சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொள்ளத்தக்கவையவை தள்ளத்தக்கவையவை என்பதை பற்றி நம்மிடையே இன்றைக்கும் பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும் வணக்கம் நண்பர்களே இன்னும் ஒரு இணைய காலை பொழுதில் தீதும் நின்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் சென்ற நிகழ்ச்சியில் மத வழிபாடுகள் தொடர்பாக அல்லது ஒரு தனிப்பட்ட மடத்தலைவர்கள் அவர்கள் மீதான தனிப்பட்ட அபிமானம் இதன் தொடர்பாக நடக்கக்கூடிய வன்முறைகள் அல்லது ஒரு கண்மூடித்தனமான பக்தியின் காரணமாக அவர்கள் அவருடைய அவர்களுடைய வழிபாட்டாளர்கள் செய்யக்கூடிய செயல்களை பற்றி பேசினோம் இதற்கு நிகரான இன்னொரு வன்முறை என்பது நம்முடைய சமூகத்தில் இருக்கிறது அல்லது இதற்கு நிகரான ஒரு பித்து பிடித்த நிலை அல்லது ஒரு பைத்திய நிலை என்பது நம்முடைய சமூகத்தில் நிலவுகிறது அதுதான் சினிமா நட்சத்திரங்கள் மேல் காட்டக்கூடிய கண்மூடித்தனமான பக்தி என்பது அதாவது ஒருபுறம் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களிலாவது அவர்கள் சில சில சிறு சிகிச்சைகள் அளிப்பது அல்லது பல்வேறு விதமான ஒரு மேஜிக் போன்றவற்றை அவர்கள் செய்வது இதன் காரணமாக அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் அல்லது அவர்களுடைய வார்த்தை ஜாலத்தில் அல்லது அவர்களுடைய ஒரு விதமான போதனைகளில் மயங்கி அவர்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் சினிமா நட்சத்திரங்களை பொறுத்தவரைக்கும் அதே விதமான தீவிர எண்ணம் பலரிடமும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட நடிகரையோ நடிகையோ மிக தீவிரமாக பின்பற்றக்கூடியவர்கள் அவர்களுக்காக காட்டுகிற அந்த ஆர்வம் என்பது அல்லது அவர்களுக்கு அவர்களுக்கு எதிராக யாராவது ஒரு கருத்து சொல்லிவிட்டால் அந்த கருத்து சொன்னவர்களின் மீது அவர்கள் நடத்துகிற தாக்குதல் என்பது மிகவும் அதிர்ச்சி ஊட்டக்கூடியதாக இருக்கிறது பல சமயங்களில் அந்த நடிகர்களே அதை விரும்புவதில்லை அதை கண்டிக்கவும் செய்கிறார்கள் ஆனால் இந்த கண்முடித்தனமான இந்த பக்தி என்பது இன்றைக்கு இந்தியா முழுக்க பார்க்கக்கூடிய ஒரு காட்சியாக இருக்கிறது சமீபத்தில் கேரளத்தில் ஒரு பிரபலமான ஒரு நடிகை ஒருவர் அவர் கேரளத்திற்கு வந்திருந்த போது அங்கு கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் வெள்ளத்தை கண்டு கேரளா சமூகமே அதிசயித்தது அவ்வளவு பேர் அவரை பார்ப்பதற்காக முண்டியடித்துக் கொண்டு நின்ற காட்சி இது இந்தியாவில் பல இடங்களில் நாம் பார்க்கக்கூடிய காட்சியாக இருக்கிறது தமிழகம் இதனுடைய ஒரு உச்சகட்டமாக இருப்பதையும் நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் என்று கேட்டால் நடிகர் நடிகைகளின் பெயரில் ஆடை அணிகலன்கள் ஆபரணங்கள் கடைகளுக்கு அவர்களுடைய பெயர்கள் இப்படியெல்லாம் பல்வேறு விதமான விஷயங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன இன்னொன்று பிரபல நடிகர்கள் பேசக்கூடிய வசனங்களைத்தான் அன்றாட வாழ்க்கையில் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கருத்துக்களாக மொழியாக பயன்படுத்துகிறார்கள் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது ஏதாவது ஒரு சினிமா பட வசனத்தை உச்சரிக்காதவர்களே கிடையாது என்கிற அளவிற்கு தமிழர்களிடம் இந்த சினிமா சார்ந்த ஒரு மோகம் என்பது ஊடுருவி இருக்கிறது சினிமா என்பது ஒரு கலை அதை ரசிப்பதில் தவறில்லை நமக்கு பிடித்த நடிகர்களை கொண்டாடுவதில் தவறு கிடையாது உலகம் முழுக்க அப்படி ரசிகர்கள் இருக்கிறார்கள் ஆனால் எப்படி இந்த பக்தி மார்க்கம் சார்ந்து இருக்கக்கூடியவர்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட பிரிவினர் அல்லது ஒரு சில பிரிவினர் தீவிரமான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ வன்முறை உணர்ச்சி வன்முறை உணர்ச்சி கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அதே மனநிலை இந்த சினிமா ரசிகர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருப்பதை நாம் பார்க்குறோம் அப் அப்படி இருக்கிறபோது அவர்கள் பல சமயங்களில் அந்த நடிகர்களுடைய படம் இருக்கிற போது அதற்கு அவர்கள் நிறைய அவருடைய கட்டவட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வது அல்லது மிக திரையரங்குகளில் பெரிய அளவிற்கு ரகலைகளில் ஈடுபடுவது பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிப்பது இதையெல்லாம் நாம் தொடர்ந்து பார்க்கிறோம் அது ஏதோ ஒரு பெரிய திருவிழா போல கொண்டாடுவது அதே அது உண்மையில் இதை நியாயப்படுத்தக்கூடியவர்களும் கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் அதாவது பிரச்சனை என்னவென்று சொன்னால் இது ஒரு கலையை ரசிக்கிற விதம் என்பதற்கு பதிலாக ஒரு தனிப்பட்ட மனிதரை ஒரு பிம்பத்தை உயர்த்தி பிடிப்பதற்கான ஒன்று என்றுதான் நான் பார்க்கிறேன் அவர்கள் அந்த நடிகரை ஒரு தலைவனாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் அதற்கான பல முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள் அல்லது ஒரு மதத்தலைவருக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு புக ஒரு வெளிச்சத்தை அவருக்கு உருவாக்கி அந்த ஒரு மதத்தலைவருக்கு எப்படி பக்தர்கள் இருக்கிறார்களோ அதே போல் அந்த நடிகருடைய பக்தர்களாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கு அவர்கள் காட்டுகிற முயற்சி என்பது பல சமயங்களில் வேதனை தரக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இது இன்றைக்கு சமூக வலைத்தளங்களிலும் இந்த பிரச்சனை என்பது விரிவடைந்திருக்கிறது பொதுவாக ரசிகர் மன்றங்களுக்கு இடையே மோதல்கள் நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு சமூக வலைத்தளங்களில் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்றவற்றில் என்ன நடக்கிறது என்று சொன்னால் ஒரு நடிகருடைய ஒரு புதிய படம் வருகிறபோது அந்த நடிகர் அந்த நடிகரை பற்றியோ அந்த படத்தை பற்றியோ யாராவது விமர்சித்தால் அந்த ரசிகர்கள் மிகவும் தரக்குறைவான வார்த்தைகளால் வன்முறையை தூண்டக்கூடிய வாசகங்களால் அவர்கள் தொடர்ந்து இதுபோன்ற ஒரு செயல்களில் ஈடுபடுவதை நாம் பார்க்கிறோம் அந்த யார் விமர்சித்தார்களோ அவர்களை கடுமையாக தாக்குவது கொச்சையாக ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தாக்குவது என்பது நடக்கிறது அது பெண் அது ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் அல்லது சினிமா விமர்சகர்களாக இருக்கலாம் எழுத்தாளர்களாக இருக்கலாம் எல்லோர் மீதும் இத்தகைய தாக்குதல் தொடுப்பது இப்பொழுது வழக்கமாகிவிட்டது ஆக சமூகத்தில் இருக்கக்கூடிய இந்த வன்முறை மனோபாவம் யாராவது ஒரு தனிமனிதரை மனிதரை முன்னிறுத்தி செயல்படக்கூடிய இந்த வன்முறை மனோபாவம் இப்பொழுது சமூக வலைத்தளங்களில் ஒரு பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அதை ஒட்டி வழக்குகளெல்லாம் கூட பதிவு செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது நண்பர்களே நாம் ஒரு கலைஞனை ரசிக்கிறோம் என்பது அந்த கலையை ரசிப்பதாகும் கலை என்பது மனிதர்களிடம் அன்பை விதைக்க வேண்டும் கலை என்பது மனிதர்களிடம் கண்ணியத்தை விதைக்க வேண்டும் உயர்ந்த எண்ணங்களை விதைக்க வேண்டும் மாறாக ஒரு நடிகரின் பெயராலோ அல்லது ஒரு ஒரு புகழ்பெற்ற ஒரு பிம்பமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பெயராலோ இவர்கள் ஒரு வன்முறையாளர்களாக மாறுவது என்பது எந்த விதத்திலும் சினிமா ரசனை ஆகாது அது சினிமாவை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வன்முறையை வெளிப்படுத்துகிற ஒன்று அந்த வகையில் நம்முடைய ரசனை என்பது நம்மை மேம்படுத்த வேண்டும் மனித குலத்தை மேம்படுத்த வேண்டும் நாம் தெருவில் நின்று கல்லெடுத்து எரிகிறவர்களாக எத்தனை காலம் இருக்கப் போகிறோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சிந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைக்கு நாம் வரக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம் வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் வணக்கம் நேர்களே விடையிலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவர் திரு மாரியப்பன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் முதல் கொண்டு நீட்டுக்கு எதிரான போராட்டம் தீவிரப்படுத்தியிருக்காங்க மருத்துவராகுன்ற கனவு நினவாகாத காரணத்தினால அனிதாவோட மரணம் ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கு தமிழகத்திலிருந்து இனி மருத்துவ மாணவர்களே உருவாக முடியாத ஒரு சூழல் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு கட்டத்தில் இருக்கும் மாணவர் சங்கத்தோட மாநில தலைவர் முறையில் இந்த பிரச்சனையோட போக்கு எப்படி இருக்குது இதோட தீவிரம் என்ன மாதிரியான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தும் இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவராக முதல் எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார் மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லும்போது இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய தீ போல பற்றி எறியக்கூடிய ஒரு சம்பவம் அப்படின்னா அனிதாவுடைய மரணம் சொல்லலாம் அதன் தொடர்ச்சியாக ஒரு தன்னெழுச்சி ஏற்பட்டு கல்லூரி பள்ளி மாணவர்கள் முதற்கொண்டு தீவிரமாக நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அதோட விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேரில் பெண்கள்னு கூட பார்க்காம அதிகப்படியான ஒரு அட முறையை இன்னைக்கு காவல்துறையை கையாண்டுட்டு இருக்கிறதையும் இந்த போராட்டம் அப்படிங்கிறது என்ன இதோட தீவிரம் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அதையெல்லாம் தாண்டி இதற்கு மையமாக சொல்லப்படக்கூடிய ஒரு கருத்து நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நீட் இல்லாத ஒரு நிலையில மருத்துவர்களே வரக்கூடிய வர முடியாத ஒரு சூழல் இங்கே இருக்கா அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவர்கள் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விகளும் இப்போ போயிட்டு இருக்கிறத பார்க்கறோம் அடிப்படையில் தமிழகத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் இனிமே ஆக போயிடுமோ அப்படின்ற ஒரு சூழல் ஒரு பயம் தான் இன்னைக்கு எல்லார் மத்தியிலையும் இருக்கும் ஒரு மாணவர் சங்கத்தோட மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் இது சார்ந்த இன்றைய போக்கு சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க சார் முதல்ல இந்த அனிதா உடைய இந்த மரணம் பற்றி நம்ம பேசுவோம் கடைசி நிமிடம் வரைக்கும் ஒரு குழப்பமான சூழல் இந்த போன வருடம் முழுவதும் பனிரெண்டாம் வகுப்பு பயின்ற மாணவர்கள் நீட் தேர்வை எழுத போகிறோமா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விக்குடியோடு இருந்த கட்டம் அந்த அதோட தேர்வுகள் முடிவுகள் வரக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் அந்த கடைசி நிமிடத்திலையும் மத்திய மாநில அரசுகள் கொடுத்த ஒரு பொய்யான வாக்குறுதி ஒரு பெரிய ஒரு கனவோட இருந்த அந்த ஒரு மாணவி வந்து இனிமே அதற்கான ஒரு வாய்ப்புகளே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் தன்னை உயிரை மாய்ச்சிட்டு இருக்காங்க இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதன் பின்னணியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பார்வைகள் வந்து பேச ஆரம்பிக்கலாம் நீட் தேர்வை பொறுத்தளவு வந்து மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வன்முறை தான் அது ஒரு திணிப்பு ஆரம்ப காலகட்டங்களில் எப்படி வந்து ஹிந்தி எப்படி திணிச்சாங்களோ அதே போல் இந்த தேர்வு ஒரு திணிப்பு தான் ஏன்னா அந்த நம்மளுடைய மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கக்கூடிய அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் அவர்கள் சொல்லியிருக்கூடிய அட்டவணை எண் தொண்ணூற்றி ரெண்டின் அடிப்படையில் கூட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த தேர்வை விரும்பாத மாநிலங்களுக்கு விளக்கு கொடுக்கலாம்ங்கிறது பாராளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலுமே அவங்க வந்து ஒப்புதல் கொடுத்து தான் இந்த மசோதா கொண்டு வரப்பட்டது அப்படின்னா இவங்க வந்து நீட் தேர்வுக்கு விரும்பாத மாநிலம் தமிழகம் அப்போ இவங்க விளக்கு கொடுத்துருக்க முடியும் கொடுக்கலை இரண்டாவது மாணவர் சேர்க்கையில் மாநில தான் உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் போடப்பட்ட வழக்கு ஒன்றில் ஐந்து பேர் கொண்ட அந்த நீதிமன்ற அமர்வு வந்து கொடுத்துருக்கிறது இதையும் அவர்கள் வந்து மதிக்கல இப்போ பாராளுமன்றம் அதே போல் நீதிமன்றம் தமிழக சட்டமன்றத்தில் போடப்பட்ட இரண்டு மசோதாக்கள் இந்த மூன்றிலையுமே மதிக்காமல் இவர்கள் திட்டமிட்டு தமிழகத்தினுடைய மாணவர்களை வஞ்சிப்பதற்கு செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தான் அந்த நீட் தேர்வை வந்து கொண்டு வந்தாங்க இதுவே முதல்ல ஒரு சமமான கற்றல் கற்பித்தல் இல்லாத ஒரு இடத்தில் ஒரே மாதிரியான தேர்வு ஒரே தேர்வு ஒரே நாடு ஒரே தேர்வு அப்படிங்கிறதே ஒரு வன்முறை அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு மாணவி அனிதா வந்து இன்னைக்கு படுகொலைக்கு தள்ளப்பட்டுக்கா தற்கொலைன்னு சொல்றாங்க மத்திய அரசும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அரசும் இணைந்து செய்த கொலைதான் நம்ம அப்படி தான் பார்க்கணும் ஏன்னா அந்த மாணவி கடைசி நிமிடம் வரைக்கும் உச்ச வரைக்கும் சென்று தன்னால் முடியாத காரணத்தினால்தான் வேற சட்ட சட்ட போராட்டம் நடத்திய பின்பு தன்னால் வெல்ல முடியலன்னு சொல்லி தான் அவள் வந்து இறந்தான் அப்போ இந்த மரணத்திற்கு காரணம் மத்திய மாநில அரசாங்கம் தான் அப்படின் தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு இந்த மாணவி இது இரண்டாவது மரணம் தமிழகத்தில் நீட் தேர்வால் ஏற்கனவே ஆசிரியர் நித்தியலட்சுமிங்கிற ஒரு தலைமையாசிரியை இறந்தாங்க இப்போ இவங்க இது இத்தோடு நிற்கும்ன்னா நிற்பதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா தன்னுடைய ஒன்றாம் வகுப்பில் இருந்து இப்போ கடினமாக தன்னுடைய அப்பா அம்மா எல்லாம் கருவில் இருக்கும்போதே பல வீடுகளில் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க என் பிள்ள வந்து டாக்டர் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான் இன்ஜினியரிங் இருக்கிறான்னு சொல்லிட்டு கருவில் இருக்கும்போதே சொல்லி சொல்லி வளர்ந்த அப்படித்தான் பல வீடுகளில் வளர்ந்த குழந்தைகள் இப்போ வந்து கஷ்டப்பட்டு பன்னிரெண்டு வருஷம் முடிச்சதுக்கப்புறமும் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பெண் பெற்ற பின்பும் தனக்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது அவளுக்கு தகுதி இருக்குது மார்க் இருக்குது எல்லாமே இருக்குது நீ அவ படிக்கக்கூடிய பாடத்திட்டத்திலிருந்து நீ வந்து கேள்விகளை பொழுது அவள் வந்து நிச்சயமாக தேர்வு வெல்ல முடியும் ஆனால் அவள் படிக்கக்கூடிய பாடத்திட்டம் ஒன்று நீ வைக்கக்கூடிய கேள்வித்தாள் ஒன்று அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக அதில் பாஸ் ஆகிறதுக்கான எந்த வாய்ப்பும் என்பது கிடையாது அப்படி வந்து ஒரு திட்டமிட்டு மாணவியை படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க பார்க்குறோம் அதே போல் என்னென்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மத்திய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு அவங்களுடைய கொள்கை உட்பட எந்த மாதிரியானதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு மிக்க ஒரு சமூக கட்டமைப்பு இருக்கணும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஜாதி மனு தர்மம் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அஜெண்டாவை இவர்கள் வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு அரசாங்கத்தான் பிஜேபி அரசாங்கம் இருக்குது ஆகவே தான் அவர்கள் இதில் கூட இன்னும் சில அறிவியல் வல்லுநர்களோடு நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா கடந்த காலங்களில் எப்படி வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த மாணவனுக்கு கல்வி கொடுக்கக்கூடாது அதாவது வந்து அப்போ அந்த காலகட்டங்களில் வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது வந்து காதல் கேட்டால் காதலை ஈயத்த காட்சி ஊற்றணும் அதே போல கேட்டால் நா கற்கணும் இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் வந்து கல்வி கற்பதற்கு மிகப்பெரிய தடை இருந்தது ஆனால் அதை இன்றும் கூட அந்த பணத்தின் பெயரால் இன்றைக்கி வந்து மறுப்பதற்கான ஒரு ஏற்பாடாக தான் பிஜேபி அரசாங்கம் கொண்டு வருகிறது அதிலிருந்து தான் நீட் இதையும் கூட இன்னொரு விதத்தில் கூட நம்ம பார்க்கலாம் ஏன்னா எப்படி வந்து இன்றைக்கும் வந்து பல கிராமங்களில் கோயில்களில் தலித்துகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின் மாதிரி இருக்கிறதோ அதே போல் ஒரு தாழ்த்தப்பட்ட மாணவன் அதிகமான மதிப்பெண் பெற்று இன்றைக்கி டாக்டர் ஆகிட்டால் உயர்ஜாதியில் இருக்கக்கூடிய அந்த இந்துத்துவ சிந்தனை உள்ள ஆட்கள் சொல்ல அவங்க விரும்பக்கூடிய விஷயமா நம்ம பார்க்குறது இன்னும் ஜாதி ஆட்களை அவங்க தொட்டு கூட வைத்தியம் பார்ப்பாங்க அதனால் கூட இதை கருவறையிலிருந்து அளிக்கணும் என்பதற்காக இதில் கூட ஒரு ஜாதிய கண்ணோட்டம் உட்பட இருக்கிறது ஆகவே தான் பிஜேபி அரசாங்கம் திட்டமிட்டு இந்த நீட் தேர்வை கொண்டு வருகிறது அப்படிங்கிறது உட்பட சொல்லப்படுது ஆனால் இவர்கள் என்னதான் சொன்னாலும் கூட இதற்கு பின்பாக ஒரு சர்வதேச லெவலில் ஒரு அரசியல் என்பதும் இருக்கிறது ஏன்னா இன்னைக்கு பொது சுகாதாரத்தை குலைப்பதற்கு சந் கல்வியை சந்தைப்படுத்துவதற்கு ஏற்கனவே WTO உலக வர்த்தக நிறுவனத்திடம் இந்தியா கையெழுத்து போட்டதாக ஒரு தகவல் அதிலிருந்து இப்போ பல கிராமங்களில் இன்றைக்கி ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது அங்கே கவர்மெண்டில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸாக தான் இருக்கிறாங்க அப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அரசினுடைய மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க அப்போ அவங்களெலாம் வந்து மாறணும் தனியாருக்கு போகணும் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு அரசு மருத்துவ கல்லூரிகளில் இருந்து இன்றைக்கி நிறைய பேர் வெளியில் வர்றா ரெண்டு ஆண்டுகள் வந்து கிராமத்தில் கண்டிப்பாக இருந்து சேவை செய்யணும் அப்படிங்கிற ஏற்பாட்டோடு வர்றாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுக அரசு யார் முடிவெடுக்கிறது அப்படிங்கிறதுலே இவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்குது ஏன்னா அவங்க மூணு பிரிவாக நாலு பிரிவா யார்கிட்ட எப்போ பதவி இருக்கும் யாருடைய பதவியை நாம கொடுங்களாம் எந்த எம்எல்ஏவை வாங்கலாம் எல்லாமே பொறுப்புகளை நோக்கி போகிறவங்களை தாண்டி இந்த ஓராண்டு காலத்தில் எந்த வேலையும் வந்து மக்களுக்கு சேவைக்கான ஒரு அரசாங்கமாக இல்லை ரெண்டாவது இவங்க முடிவெடுக்க முடியாமல் இருப்பதற்கு மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது அவங்களுடைய கைப்பாவையாக எடுபடியாக இல்லை அவங்களுடைய இன்னொரு பேர் மட்டும்தான் அதிமுகவை தாண்டி ஆனால் இன்னொரு பிஜேபியினுடைய பிடிமாக தான் அவங்க வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக அனிதாக்கள் போன்ற ஆட்கள் வந்து இன்னும் நிறைய அனிதாக்கள் மரணத்திற்கு உள்ளாவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு தமிழகத்தில் இது மிகப்பெரிய வருத்தமும் வேதனையும் தரக்கூடிய ஒரு தான் பார்க்க முடியும் அனிதாவோட மரணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த கடந்த ஒரு மூன்று நான்கு மாதங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மூணு ஆண்டு வரைக்குமே சரி நீட் தேர்வுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த ஒரு ஆண்டுக்கு நமக்கு விலக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு குழப்பத்தில் இருந்தாங்க மாணவர்கள் அதுக்கப்புறம் வந்து சரி தேர்வு எழுதணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட கண்டிப்பாக நம்ம வந்து இந்த இந்த தேர்வு முறை தான் அமலுக்கு வருது அப்படிங்கிறது இல்லாமல் ஆட்சியாளர்கள் வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்காங்க இல்லை நாங்கள் வந்து நீங்கள் தேர்வு எழுதியிருந்தாலும் நாங்கள் விலக்கு வாங்கிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க அந்த தேர்வு நீட் தேர்வு முடிவுகள் வந்த அந்த ஒரு காலகட்டம் இப்போ பற்றி சொல்லுங்கள் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அதிகப்படியான மாணவர்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறது பரீட்சையை தாண்டி நீட் தேர்வை தாண்டி மருத்துவராகணும் அப்படின்ற ஒரு கனவு முழுமையா போகும் அப்படிங்கறத கூட யாரும் முழுமையா சொல்லல போகுமா போகாமா அதான்ற ஒரு நிலையிலேயே வச்சிருந்தாங்க இந்த மூன்று மாதங்களோட தீவிரம் மத்திய அரசாங்கம் வந்து அவங்களும் வந்து நிர்மலா சீத்தாராமன் உள்ளிட்டு கூட கடைசி நேரத்துல அஹ் நாங்க வந்து விளக்கு கொடுத்துருவோம் நீங்க வந்து ஒரு அவசர சட்டமையற்றி அனுப்புங்க உட்பட சொன்னாங்க அப்ப இவங்க வந்து மத்திய அரசும் மாநில அரசும் இவ்வளவு நம்பிக்கையை கொடுத்த ஒரு ஏற்பாடு என்பது இருந்தது இதையும் தாண்டி சில மாணவர்கள் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னு சொன்னோன்னா எழுதுறதுக்கும் சில மாணவர்கள் தயாரானாங்க அந்த தயாரான மாணவர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் உள்ளிட்டு நாங்கள்லாம் விற்றமாட்டோம் மாட்டோம் அம்மாவினுடைய கனவு அது அம்மா வந்து ஜெயலலிதா வந்து நீட்டுக்கு எதிராக நின்றுருந்தாங்க அதனால் நாங்கள் எப்படி அம்மாவனில் ஆட்சி நடத்துகிறவங்க நாங்கள் நிப்பாட்டிடுவோம் சொல்லிட்டு பெரிய நம்பிக்கை இவங்க கையில் கொடுத்தாங்க அவங்கள பெரிய அளவுக்கு அந்த எக்ஸாமும் வந்து மிகப்பெரிய குளறுபடியாக தான் நடந்தது நீங்கள் உண்மையிலே படித்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் எழுதக்கூடிய மாணவர்கள் கூட அந்த நிபந்தனைகள்ங்கிற பேர்ல ஃபுகேண்ட் அணிஞ்சிட்டு போகக்கூடிய மாணவருடைய சட்டையை கிழிக்கிறது மாணவியினுடைய உள்ளாடைகளை உட்பட வந்து செக் பண்ணி உள்ள அனுப்புறதுங்கிறது மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து அதன் மூலமாக நிறைய மாணவர்கள் அடைவதற்கு ஒரு காரணமாக வந்து அமைஞ்சது இப்போ இதையெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சிக்கலை மாணவர்களுக்கு உருவாக்கி வைத்து தமிழக மாணவர்களை திட்டமிட்டு இவர்கள் வந்து வஞ்சித்தார்கள் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு திட்டமிட்டு ஏமாத்துனாங்க கடைசி நேரம் வரைக்கும் சொல்வதற்கு தயாராகலவங்க நீங்கள் சட்ட மசோதாக்கள் இரண்டு சட்ட மசோதாக்கள் குறித்து ஆய்வு செய்வதற்கு ஒரு மூன்று பேர் கொண்ட குழு அமைக்கப்படுகிறது அதில் முக்கியமான ஆளாக வந்து நம்மளுடைய நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க அவங்க தான் சொல்கிறாங்க ஒரு ஆண்டு விளக்கு வாங்கி கொடுத்துருவோம்னு அப்போ மத்திய அமைச்சர் சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது மாணவர்கள் அரசை நம்பி தான் இருப்பாங்க அப்படிங்கும்போது இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கும் இவங்க ரெண்டு பேர் செய்த மிகப்பெரிய துரோகமும்

இன்றைக்கும் வந்து ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தெட்டு மதிப்பெண் பெற்ற மாணவர்கள் அது எந்த ஜாதியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு ஏன்னா இவன் பன்னிரெண்டு வருஷம் எக்ஸாமை முடிச்சுட்டு அவன் நீட் தேர்வில் இன்றைக்கி லட்சக்கணக்கான ரூபாய் கட்டி தான் கோச்சிங் சென்டர் போகிறான் இன்றைக்கும் வந்து தமிழ்நாட்டில் சில தோ மாணவர்கள் வந்து போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த மாணவர்கள்லாம் ஓராண்டு காலம் தனியார் பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்று லட்சக்கணக்கான ரூபாய்களை கட்டி தான் அவன் போயிருக்கிறான் நீங்கள் இன்னைக்கு கடந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஊடகங்களில் சொல்லும்போது ஒரு மூட்டை தூக்கும் தொழிலாளி அல்லது வேறு ஏதாவது வந்து கூலி தொழிலாளி விவசாய வீட்டு குழந்தைகள் இவங்களுடைய வீட்டிலேருந்து வந்து ஒரு மருத்துவர் முதல் முறையாக வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இனிமேலாம் அப்படி வருவதற்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா உங்களுக்கு வந்து எங்கே இப்போ ஆறாம் வகுப்புக்கே வந்து தனியார் பேச்சு நிறுவனங்கள் நீட்டுக்கு நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க முப்பதாயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் வாங்குகிறான் அப்படிங்கும்போது இந்த பயிற்சி நிலையங்கள் மூலமாக இன்றைக்கி ஒரு பக்கம் வந்து வணிகம் என்பது செய்வதற்கான ஒரு ஏற்பாடை தான் பண்ணி வச்சுருக்காங்க இதில் அனைத்து தரப்பட்ட மக்களும் வந்து பாதிப்படைகிறாங்க தாழ்த்தப்பட்ட மா மாணவர்கள் மட்டுமல்ல அனைத்து தரப்பட்ட மாணவர்கள் வந்து பாதிப்படைகிறாங்க அது அது அதையும் தாண்டி மாநில உரிமை உள்ளிட்டு இதில் பறிபோகுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் இங்கே நீட் தேர்வு வந்து ஏன் வந்து அடுத்த தலைமுறை இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறையில் இன்றைக்கி மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த வாய்ப்புகள் அனைத்தும் வந்து பறிபோகும்போது நம் கண்முன்னே பறிபோகும்போது அடுத்த தலைமுறைக்கான கல்வி என்பது முற்றிலும் இல்லாமல் அழிக்கப்படும் அதனால தான் இன்றைக்கி வீதிகளில் தோறும் வந்து இறங்கி இன்றைக்கி எஸ்எஃப்ஐ போன்ற மாணவர்கள் அமைப்புகள் இன்றைக்கி ரோட்டில் இறங்கி மிகப்பெரிய போராட்டத்தை இருக்கிறோம் இதில் அரசாங்கம் தலையிட வேண்டிய தமிழக அரசு ஒரு பொம்மை அரசாகவே செயல்படுறது கிட்டத்தட்ட ஒரு பத்து நாட்கள் ஒன்றாம் தேதி அந்த மாணவி இறந்ததிலிருந்து இப்போ வரைக்கும் தினமும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு எண்பது கல்லூரியிலிருந்து நூறு கல்லூரி வரைக்கும் வகுப்பு புறக்கணிப்பு அஞ்சு லட்சம் மாணவர்கள் ஆறு லட்சம் மாணவர்கள் ரோட்டில் இறங்கியிருக்கான் இன்றைக்கி காலையில் கூட சென்னையில் இருக்கக்கூடிய நம்ம நியூ காலேஜ் பச்சை பாஸ் காலேஜு சத கல்லூரி உள்ளிட்டு லா காலேஜ் மாணவர்கள் பூரா உள்ளீர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனால் என்ன அரசு செய்ய வேண்டிய விஷயம் என்ன நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு என்ன சட்டமன்றத்தை கூட்டுவோம் பேசுவோம் இல்லை எதிர்கட்சிகள் அனைத்து கட்சிகளை கூட்டி ஏதாவது வந்து பேசி ஒரு முடிவுக்கு வரலாம் மாணவர்கள் பத்து நாட்களாக போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவை நோக்கி போகாமல் போராட்டத்தை ஒடுக்குவதற்கான வேலை இவர்களே ஒரு வழக்கறிஞரை வைத்து வழக்கு போட சொல்வது நீதிமன்றத்தின் பேரில் நீதிமன்றம் உடனடியாக வந்து போராட்டங்களுக்கு தடை அப்படின்னு சொல்லி ஊர் முழுவதும் அந்த செய்தியை பரப்பிவிட்டு நடக்கக்கூடிய போராட்டத்தை ஒடுக்குவதற்கான ஒரு வேலையையும் இன்னொரு புறம் வந்து கல்வி நிலைய வளாகங்களுக்கு விடுமுறை அளித்து போராட்டம் வந்து மாணவர்கள் போராடுறாங்க அதனால் விடுமுறை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கல்வி நிலையங்களுக்கு அனுப்புறது இன்னொரு பக்கம் வந்து காவல்துறை கொண்டு ஒடுக்குவது இப்போ போராட்டத்தை எதற்காக போராடுகிறார்கள் இந்த மாணவர்கள் எதற்காக போராடுகிறார்கள் இப்போ போராட்டத்தினுடைய நோக்கம் குறித்து அந்த பிரச்சனையை தலையிட்டு தீர்வு செல்வதற்கான ஒரு அரசாங்கமாக அதிமுக அரசாங்கம் இல்லை ஏன்னா அது அதிமுகவாக இல்லைன்னு வைங்களேன் அது இன்னொரு பிஜேபியாக இருக்கும் பொழுது பிஜேபி என்ன அதை தான் தமிழ்நாட்டில் கொண்டு வருது இது மிகப்பெரிய இன்னைக்கு மாணவர்களுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு ஒவ்வொரு துறையிலும் இன்னைக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் தமிழ்நாடு தமிழ்நாடாக இருக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் ஒரு மாற்றம் ஆட்சி மாற்றம் உள்ளிட்டு நடந்தால் மட்டும்தான் அதை நாம் ஏதாவது போராட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பத்து பார்க்கும்போது ஒரு ஒரு நாளும் இதோட தீவிரம் வந்து இன்னும் அதிகரிச்சிட்டு அதிகப்படியான ஒரு வழக்குகளில் பதிவு செய்கிறாங்க வீட்டுக்கே போய் அவங்களை கைது செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை காவல்துறையோட அடக்குமுறையை வந்து இன்னைக்கு மாணவர்களை எவ்வளோ தூரம் பாதிச்சிருக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை மாணவர்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கல்வி நிலைய வளாகத்திற்குள் அந்த மாணவர்களை வந்து நிர்வாகத்தை வைத்து மிரட்டி அவருடைய சான்றிதழை வந்து அவங்கள தற்காலிக இடைநீக்கம் சான்றிதழை கொடுக்க வைப்பது இது ஒரு விதமான நெருக்கடி அதை தாண்டி வெளியில் வரக்கூடிய மாணவர்களை வந்து கைது செய்வது வழக்கு போடுவது உள்ளிட்டு இப்போ அனிதாவுடைய மரணத்திற்கு அஞ்சலி செலுத்திட்டு வரும் பொழுது கூட என்னையே வந்து நைட்டு பனிரெண்டரை மணிக்கு மேலே ஒரு மணிக்கு தான் என்னை வந்து அரியலூர் காவல் நிலையத்திலிருந்து விடுதலை பண்ணாங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஆறு மணிக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒருத்தர் வச்சிருக்கக்கூடாது கோர்ட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது இருந்தாலும் கூட இவர்கள் வந்து எப்படியாவது ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி மாணவிகள்கிட்ட ரொம்ப கடுமையாக காவல்துறை நடந்துக்கிறது ஏன்னால் போராட்டம் வந்து மாணவிகள் அதிகமாக ரோட்டுக்கு வரும்பொழுது இந்த போராட்டத்தினுடைய வீச்சு அதிகப்படுது அப்படிங்கும்போது இது எப்படியாவது தடுத்தாகணுங்கிற பேரில் நேற்று சனிக்கிழமை என்று நுங்கம்பாக்கத்தில் இரண்டு மணி நேரம் காலையில் பள்ளி மாணவிகள் மறியல் அந்த மறியலில் இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த இரண்டு மூன்று லயலா கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறாங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்போ அவர்களை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு பெரம்பூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவிகள் ரோட்டில் உட்காந்து போராட்டம் நடத்துகிறாங்க அங்கே போய் அந்த மாணவியுடைய சாலை பிடிச்சி இழுத்துருக்கிறாங்க சாலை பிடிச்சி இழுத்து அந்த மாணவிகளை வந்து தர திறனு இழுத்துட்டு போயிருக்கிறாங்க கடைசியில் மாணவிகள் உறுதியாக இருந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க காவல்துறை வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க அப்புறமா மன்னிப்பு கேட்டு இந்த போராட்டத்தை அவங்க முடிவு கொண்டு வந்திருக்காங்க இது ஒரு புறம் மாணவிகள் எல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் நிற்கும் பொழுது காவல்துறை வந்து இந்த மாதிரி மன்னிப்பு கூட கேட்டுட்டு போகக்கூடிய ஒரு ஏற்பாடு என்பது இருக்குது ஆனால் இன்னொரு புறம் என்னென்னா பாரதிய முன்ஸ் கல்லூரியில் போராட்டம் நடத்தின எஸ்எஃப்ஐயை சார்ந்த ஒரு மாணவி இன்றைக்கி காலையில் வீட்டில் போய் ஏழு மணிக்கு ஒரு பதினஞ்சு இருபது போலீஸோடு போய் மிரட்டி அவங்க அப்பா அம்மா இருக்கும் பொழுது அவங்க அப்பாவையும் அந்த பொண்ணையும் மட்டும் விசாரணைக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இன்னொரு உட்கார வச்சிருக்காங்க இப்போ வரைக்கும் விடுதலை பண்ணலை அப்போ பெண்கள் களத்திற்கு வரக்கூடாது போராட்டத்திற்கு டாஸ்மார்க் போராட்டத்தில் வரும் பொழுது தெரியும் எப்படி வந்து ஒரு போலீஸ் கோயம்புத்தூர்ல அந்த ஒரு அம்மாவை நடு ரோட்டில் விட்டு அரைஞ்ச ஏற்பாடு இது ஒரு பயத்தை ஏற்படுத்துவது யாரும் கேள்வி கேட்கக்கூடாது நியாயத்திற்காக போராடக்கூடாது குறிப்பாக பெண்ணுன்னா அவங்க வந்து வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும் ரோட்டுக்கு வரக்கூடாது அதில் அரசு நிர்வாகம் ரொம்ப தெளிவாக இருக்கிறான் பெண்கள் மாணவிகள் போராட்டத்துக்கு வந்தால் போராட்டத்தினுடைய வடிவம் மாறும் வீச்சு அதிகமாக இருக்கும் ஆகவே இதை ஒடுக்குவதற்கு என்ன பண்ணலான்றதுக்காக தான் இப்பையும் கூட ஒவ்வொரு வீடுகளில் போய் இந்திய மாணவர் சங்கத்துறை சேர்ந்தவர்களுடைய வீடுகளில் போய் காவல்துறை இப்போ உட்பட வந்து தேடிட்டு இருக்காங்க இப்போ என்னை கூட நான் வெளியில் போனால் கூட அரெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா போராட்டத்தினுடைய தன்மை அந்த மாதிரி போயிட்டுருக்கு ஒரு பக்கம் எங்களோட வந்து பேசிக்கொண்டே இன்னொரு பக்கம் அரஸ்ட் பண்ணுவதுங்கிறது இருக்குது இது கல்வி நிலைய வளாகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்களை ஒட்டுமொத்த மாணவர்கள் பிரிப்பதற்கான ஒரு ஏற்பாடு இவர்கள்னால் இவங்க மேலே போலீஸ் வழக்கு போட்டுருக்கு அப்படின்னா ஒரு பயம் இனிமேல் அவங்களுடைய வாழ்க்கையே வந்து எதுவும் வேலைக்கு போக முடியாது எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு மற்ற மாணவர்களை பிரித்து வைப்பதற்கு அந்த மாணவனே கூட இனிமேல் போராட்டத்துக்கு போய்விடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஏற்பாடு அதே போல் அடிப்பது மாணவர்களை வந்து ஒரு இடத்தில் வந்து மறியல் செய்கிறாங்கன்னா அந்த மாணவர்களை வண்டியில் ஏற்றி கொண்டு வரும் பொழுது வண்டிக்குள்ளே வச்சு அடிக்கிறது ஒரு பயத்தை ஏற்படுத்துது ஆகவே போராட்டத்தை ஒடுக்குவது குறிப்பாக மாணவர்கள் போராட்டத்துக்கு எதற்காகவும் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல்வேறு வகையில் நிர்வாகத்திற்கு விடுமுறை கொடுப்பது இவர்களை வந்து அடிப்பது வழக்கு போடுவது மாணவிகளை வீடுகளில் போய் மிரட்டுவது ஏன் அந்த மாணவர்களை அழைத்து கொண்டு வந்து மண்டபத்தில் அடைத்து வைத்த பிறகு கூட எல்லாருடைய ஃபோன் நம்பரை வாங்கி வீட்டுக்கு ஃபோன் அடித்து உன் மகன் என்ன செய்கிறான் தெரியுமா பாருங்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களை வந்து வீட்டில் உள்ளவங்களையும் மிரட்டி இதெல்லாம் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் நீ ஒருத்தர் பையன் இப்போ நியாயத்திற்காக போராடுறான்னா அவனை கூட்டு அரஸ்ட் பண்ண வேண்டியது அவனுடைய அட்ரஸ் அவனுடைய டீட்டெயிலில் கேட்கலாம் அது தவறு கிடையாது ஆனால் ஃபோன் பண்ணி அவங்க வீட்டை மிரட்டுவதுங்கிறத அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகவே தமிழக அரசாங்கம் சமீப காலங்களாக இந்த போராட்டத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கு ஆதரவாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ரொம்ப சிறப்பாக அவங்களோட ஒத்துழைக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது அனிதாவுடைய மரணம் அதை தாண்டி நீட் தேர்வுக்கு இப்போ எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சு ஒருமித்த குரல் கொடுத்துட்ருக்காங்க நீட் தேர்வு முழுமையாக ரத்து செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நிலையிலையும் கூட இந்த போராட்டங்களையும் தவிர்க்கக்கூடிய பல வழிமுறைகளை வந்து இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கம் இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு போராட்டங்கள் இனி எந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகிருக்கு அதாவது மாணவர்களை பொறுத்தளவு குறிப்பாக எங்களை பொறுத்தளவு என்னென்னா ஒரு ஒரு பத்து நாட்களுக்கான போராட்டம் அரசியல் கட்சிகள் இன்றைக்கி இந்த போராட்டத்தை வலுவாக எடுத்துட்டு போ போயிருக்க வேண்டும் ஆனால் இந்த போராட்டத்தை வலுவாக எடுத்துகிட்டு போவதில் நீதிமன்றங்கள் சில உத்தரவுகள் கொடுத்திருந்தாலும் கூட பொதுக்கூட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் இன்றைக்கி நாலு பதிமூன்றாம் தேதி கூட அனைத்து கட்சிகளும் வந்து இணைந்து ஆர்ப்பாட்டம் நடந்தன இதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது இன்னும் வந்து வலுவான போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவதற்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் வீதிக்கு வரணும் வீதிக்கு வராமல் வந்து நிச்சயமாக ஏன்னால் ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு கொடுத்து கேட்கலாம் ஏன்னா அவர்கள் இருவருமே முடிவெடுக்க முடியாத ஆட்கள் நீங்கள் ஓபிஎஸ்சி இபிஎஸ்சி ரெண்டு பேரில் யார் யாரை போடுறது அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு தெரிகிறாங்களே தாண்டி அவங்க ரெண்டு பேரும் வந்து மக்களினுடைய அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான ஆட்களாக இல்லை இவர்களை ஆட்டி வைப்பது பிஜேபி அப்போ பிஜேபி வந்து பிஜேபி அரசுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை வலுவாக கொண்டு போனால் இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும் அதற்கான போராட்டத்தில் இவர்கள் வலுவான ஒரு அறைகுள் விடணும் நிச்சயமாக வந்து ஒரு பந்த் அப்படிங்கிறது ஒன்று அறிவித்து மாணவர்களோடு இவர்கள் நின்றால் மட்டும்தான் இந்த நீட்டில் இருந்து ஒரு விமோசனம் கிடைக்குமே தாண்டி வேறு எதுவும் வந்து பண்ணுறதுனால மாணவர்களுக்கு ஆதரவாக இருக்குமே தாண்டி ஒரு தீர்வு இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது இப்போ ஒரு பட்டியலிட்டு சொல்லணும்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குது இது இவ்வளோ தூரம் தீவிரமாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுக்கு மையமாக இருக்கக்கூடிய ஒன்று நீட் தேர்வு தான் இதை நம்ம முழுமையாக ரத்து செய்யணும்னு இருக்கோம் இதை வந்து நம்ம ஒரு காரணங்கள் பட்டியலிட்டு சொல்லணும்னா எந்தெந்த காரணங்களால் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீட்டை நம்ம முழுமையாக ரத்து செய்யணும்னு நினைக்கிறோம் ஒன்று நீட் தேர்வை பொறுத்தளவு நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது என்னென்னா பாடத்திட்டம் ஒரு பாடத்திட்டம் கிடையாது ஒரே பாடத்திட்டத்தில் எக்ஸாம் வைக்கல அப்படிங்கும்போது இந்த பாடத்திட்டத்தில் எழுதக்கூடிய அத்தனை மாணவர்களும் அந்த பாடத்திட்டத்தில் கேள்வி கேட்கும் பொழுது தேர்வில் பாஸ் ஆக முடியும் அப்போ தொண்ணூத்தெட்டு சதவீதமான மாணவர்கள் பாதிப்படைகிறோம் அப்போ அந்த தொண்ணூத்தெட்டு சதவீதமான மாணவர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்க இருக்கக்கூடிய இந்த நீட்டை வந்து நம்ம வேணாம்னு சொல்கிறோம் இன்னொன்று மாநில உரிமை சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான கல்விங்கிறது ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வந்து இதை திணிப்பது அப்படிங்கிறத நம்ம எது ஏற்க முடியாது ரெண்டும் வந்து சுமூகமாக புதுப்பட்டியில் இருக்கக்கூடிய கல்வியை நீங்கள் வந்து மத்திய அரசும் மாநில அரசும் சுமூகமாக பேசி தான் மாணவர் சேர்க்கை உள்ளிட்டு வந்து பண்ண முடியும் ஆனால் அவங்க வந்து அவங்க சொல்லக்கூடியதை இந்த எக்ஸாம் எழுதினா மட்டும்தான் மாணவர்களை அனுமதிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதே போல் தமிழகத்தில் மட்டும் இருபத்தி நான்கு கல்லூரிகள் இது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உழைப்பாளி மக்களினுடைய உழைப்பில் உருவாக்கப்பட்ட கல்லூரிகள் இந்த கல்லூரிகளில் அதிகபட்சமாக வெளியில் இருக்கக்கூடியவர்கள் வந்து தமிழகத்தில் இடங்களை பெற்றுச் செல்வது அப்படிங்கிறது இந்த மாணவருடைய உழைப்பில் வந்தது இந்த மாணவர்களுக்கு படிப்பதற்கு வாய்ப்புகளை வழங்காமல் தகுதி இருந்து இந்த மாணவர்கள் வெளியில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த மாணவர்களை உள்ளே கொண்டு வருவோங்கிறது தமிழகத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ரெண்டாவது அவர்களே சொல்லியிருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தானே கேட்குறோம் விளக்கு வேணும்னு மாநிலங்கள் கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லுதில்ல இப்போ நீ சொல் நீ சொன்னதை செய் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம் நீதிமன்றங்கள் உத்தரவு கொடுத்துருக்கு இதையெல்லாம் வந்து மதிக்காமல் தோன்றித்தனமாக செயல்படுறதுனால தான் இந்த தேர்வு ரெண்டாவது இன்னும் வந்து அடுத்த தலைமுறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மருத்துவம் படிக்கவே போக முடியாது இது ஒரு வணிகமயமா மாற்றுவதற்கான ஒரு வேலையை தான் செய்கிறாங்க இன்னொரு விஷயத்த சொல்றாங்க தனியார் கல்வி நிறுவனங்களை என்னுடைய கட்டணங்களை நாங்கள் வந்து தான் நீட்டை கொண்டு வரோம் சொல்கிறோம் ஏன் தனியார் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்டு உங்களுடைய அரசின் சட்டத்திட்டங்கள் உட்பட்டு தானே இருக்கு இந்த கல்வி நிலையத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் பண்ணுறாங்க அடிக்கிறாங்க தெரிஞ்சுன்னா நீ அந்த பள்ளிக்கூடத்தினுடைய அந்த கல்லூரியினுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்யலாம் அது உங்கள்கிட்ட இருக்குல்ல அங்கீகாரத்தை அப்போ இந்த தேர்வு மூலமாக தான் ரத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து மக்களை முட்டாளாக்குவது அவர்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை ஏற்கனவே நாம் சொன்னது போல் அது ஒரு கல்வியை ஒரு வர்த்தகப்படுத்துவதற்கான சந்தைப்படுத்துவதற்கான வேலையை தான் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குன்னு இங்கே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் வெளியில் பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழிசை கிருஷ்ணசாமி உள்ளிட்ட ஆட்கள்லாம் இன்றைக்கி அவங்களுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அது வேறு விஷயம் குஜராத்தில் போராட்டம் நடக்குது பீகார்லாம் நடக்குது அதே போல் பீகார்லாம் தாண்டி இன்னைக்கு அனிதா குறித்து வந்து கோர்ட்டில் வந்து நீட் தேர்வுக்கு எதிராக வந்து போராட்டம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு வருது தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கேட்குறான் தமிழ்நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மக்களும் கூட கேட்குறான் ஏன் இங்கே ஆஸ்திரேலியாவில் நடந்திருக்கு ஈராக்கில் போராட்டம் நடந்திருக்கு ஏன் அமெரிக்காவில் சிட்னியில் கூட போராட்டம் அனிதாவுக்காக நீட்டுக்கு எதிராக வந்து போராட்டம் வந்திருக்கு அவங்களாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கும்போது இந்த போ இந்த நீட்டு வந்து எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வை தமிழகத்தில் இந்தியாவில் நிகழ்த்தப் போகிறது அப்படிங்கிறது தெரிந்ததுனால தான் ஆஸ்திரேலியாவில் ஆரம்பித்து அமெரிக்காவில் ஆரம்பித்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்குது இதை வந்து ஆட்சியாளர்கள் உணரணும் நான் எடுத்தது மட்டும்தான் முடிவு இதை மட்டும்தான் அமுல்படுத்துவோம் அப்படிங்கிற இருந்து ஒரு பாசிச குணாதிசயத்தோடு பிஜேபி அரசாங்கம் செயல்படுவதை விளைவு தான் ஏன்னா இவ்வளவு மாணவர்களுடைய போராட்டத்தை கூப்பிட்டு பேசுவதற்கு கூட தயாராக இல்லைன்னா இந்த அரசுகள் எவ்வளவு மோசமான அரசுகளாக மாறி இருக்கிறது குறிப்பா தமிழ்நாட்டினுடைய அரசாங்கமும் அவர்களுடைய அவங்களுடைய பாவனையில் எப்படி மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா இப்போ ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நம்ம செய்யும் போது நீட் தேர்வு கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம் இதை முழுமையாக ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்றோம் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் அதிக அதிவேகமா எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் அதிவேகமாக முடிவெடுக்கிறது என்னென்னா அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பதவிகளை எப்படி வாங்குவது யாரை யாரை வந்து காலி பண்ணிடலாம் எந்த எம்எல்ஏவை விலைக்கு வாங்கலாம் இந்த மாதிரியான அதிகபட்சமாக கூபத்தூரில் ஒன்று கூடுவது நாளைக்கு கூட ஸ்ரீபெரும்புதூரில் ஒன்று கூடுவதாக இருக்காங்க அவங்க அவங்களுடைய சுயநலத்திற்காக அவங்களுடைய கட்சி பொறுப்பு பதவி இதை தக்க வைப்பதற்காக மட்டும்தான் அதிவேகமாக முடிவெடுக்கிறாங்களை தாண்டி எந்த முடிவும் மக்களுடைய நலனுக்காக மாணவர்கள் நலனுக்காக எந்த முடிவும் எடுக்கலை இவங்க வந்து இப்பயும் வந்து பிஜேபியின் கீழே இவ்வளோ தூரம் அவங்க போயிருக்காங்க அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக இப்போ வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் பள்ளிக்கூடங்களில் என்எஸ்எஸ் சார்னர் இயக்கங்களுக்குடைய தலைவராக ஹெச் ராஜாவாக போட போகிறதா சொல்லியிருக்காங்க போட்டதாகவும் தகவல் வருது இது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு விஷயமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் யாராவது வந்து இவ்வளோ மோசமான ஒரு முடிவை ஒரு நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவாளியாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இருந்ததுன்னா இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க இ இது நீட்டை விட மிக மோசமான ஒரு சூழலை தான் உருவாகும் கல்வி நிலைய வளாகத்திற்குள் அவர் யார் கல்வியாளர் ராஜா சொல்லுங்க அவருக்கும் என்எஸ்எஸுக்கும் அவருக்கும் சாரணர் இயக்கத்துக்கும் என்ன தொடர்பு சரி அது கூட வேணாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக அவரை ஏன் கொண்டு வந்து இதில் போடணும் எத்தனையோ பேர் என்எஸ்எஸ்ல நாட்டு நல பணித்திட்டத்தில் வேலை செய்வதற்கு பல பேர் இருக்கிறாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அவர்களையும் விட்டுட்டு இந்த மாதிரியான வேலைகள்ல இருந்தே இவர்களுடைய செயல்பாடு எதை நோக்கி இருக்கிறது தங்களை பாதுகாப்பதற்கு தாம் செய்த ஊழல் தான் செஞ்சிருக்கக்கூடிய சொத்து குவிப்பு இதெல்லாம் வெளியில் தெரிஞ்சிடக்கூடாது இதெல்லாம் வெளியில் தெரியாமல் இருக்கணும்னா ரெய்டுக்கு வந்து பிஜேபி அரசு வராமல் இருக்கணும்னா நாம் வந்து பிஜேபியோட இருக்கணும் அதுக்கான வேலையை மட்டும்தான் செய்கிறாங்க நம்மளுடைய முதலமைச்சரை பொறுத்தளவு எங்கெல்லாம் கூட்டத்துக்கு போகிறார அங்கெல்லாம் ஒரு கதை சொல்லு ஊரை ஏமாற்ற வேண்டியது அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் வேறு ஒன்று மாணவர்களுக்கு மக்களுக்கு எந்த வேலையும் ஒரு அவங்க மக்களுடைய நலனுக்கான எந்த திட்டங்களையும் துரிதமாக அமுல்படுத்துவதில் இல்லை இப்போ வரைக்கும் பஸ் பாஸ் கொடுக்கலங்க பள்ளிக்கூடங்களில் மாணவர்கள் வந்து காலாண்டு எக்ஸாம் எழுதிட்டான் பஸ் பாஸ் கொடுக்கல எல்லா மாணவர்களும் யூனிஃபார்ம் போட்டிருந்தா நீ மாணவன் நீ வந்து போகலாம் பஸ்ஸில் சரின்னு சொல்லி நீங்கள் வாய்மொழியாக வந்து சொல்கிறாங்க அந்த மாணவன் பஸ்ஸில் ஏறினான்னா அவங்க வந்து நீ ஸ்டூடெண்ட்னு எனக்கு எப்படி தெரியும் அதான் யூனிஃபார்ம் போட்டிருக்கேனே ஆ யூனிஃபார்ம் நீ வந்து படிக்காமல் கூட போட்டிருப்போ நான் எப்படின்னு சொல்லி இடையில கண்டக்டர் இறக்கி விட்டு போகக்கூடிய ஏற்பாடு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கூட அமுல்படுத்த முடியாமல் தோல்வி அடைந்து ஒரு பொம்மை அரசாங்கமாக இருக்கிறது இந்த நிலை தொடருமானால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வீரியமான போராட்டங்கள் ஏன்னா மக்களுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாதப்படும் பொழுது அவங்களுக்கு நெருக்கடி கொடுக்கும் பொழுது அவங்க வந்து துன்பப்படும் போது போராட்ட காலத்துக்கு வருவாங்க அது ஆட்சியை கலைப்பதற்கான வரைக்கும் விட்டு சொல்லும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இப்போ ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது வந்து மக்கள் பக்கத்திலிருந்து ஒருமித்த குரல்ல இருக்கிறத பாக்குறோம் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரே குரல்ல இருக்காங்க அதற்கான ஒரு சூழல் எப்படி ஏற்படும் அந்த ஒரு மாற்றத்தை யார் இப்ப முன்னெடுத்து போக வேண்டிய இடத்துல இருக்காங்க இன்றைக்கி எதிர்கட்சிகள் தான் அதை வந்து எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் அந்த மாற்றத்தை நோக்கி கொண்டு வருவதற்கான முயற்சியை வந்து பண்ண வேண்டியது இருக்குது ஏன்னா அவங்களுக்கு தான் இன்றைக்கி பெரிய பொறுப்பு இருக்குது இன்றைக்கி இவ்வளவு பெரிய நெருக்கடிக்கு மக்கள் வந்து உள்ளாக்கப்பட்டிருக்காங்க எந்த துறையை எடுத்தாலும் எல்லாரும் வந்து இன்றைக்கி போராட்ட களத்தில் இருக்காங்க ஆசிரியர்கள் போராட்டத்தில் இருக்கிறாங்க அவங்க கால வரையற்ற போராட்டங்கள் இன்றைக்கி கூட நடந்துக்கிட்டு இருக்குது போக்குவரத்து தொழிலாளிகள் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க மாணவர்கள் ஏற்கனவே போராட்டத்தில் இருக்கிறாங்க இன்னும் மக்கள் வந்து அவங்களுடைய பாதிப்புகள் இருந்து ரேஷன் பொருள்கள் கிடைக்காமல் ரேஷன் வெட்டு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளில் மக்கள் வந்து கொந்தளிப்போடு இருக்கிறாங்க இந்த கொந்தளிப்பான சூழலையே அவர்களுக்கு தீர்வு கிடைப்பதற்கான ஒருங்கிணைப்பதற்கான வேலையை எதிர்க்கட்சி செய்ய வேண்டிய தேவை இருக்குது எதிர்க்கட்சியும் இன்னும் கூடுதலாக மக்களினுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு வலுவான இந்த அரசுக்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுத்து போகும் தான் இன்னும் கூட அது வலுப்பெறும் இல்லை என்றால் மக்களினுடைய இந்த குரல் என்பது கேட்டுக்கொண்டே இருக்கும் போராட்டம் நடந்து கொண்டே இருக்கும் தினமும் போராட்டம் நடந்து தான் இருக்கும் இதை வந்து தீர்வுக்கு கொண்டு வரணும்னா அந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அரசியல் கட்சிகள் களத்திற்கு வந்து ரோட்டில் வந்து போராட்டம் நடத்தினால் மட்டும்தான் அது நடக்கும் இந்திய மாணவர் சங்கத்தின் மாநில தலைவரா மாணவர்களோட ஒரு போராட்டம் அப்படிங்கிறது இன்னைக்கு எவ்வளோ தூரம் தீவிரமாக போயிருக்கு இந்த கடந்த பத்து நாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு நாளும் எவ்வளோ விதமான அடக்குமுறைகள் ஏற்பட்டாலும் அதை போராட்டம் வந்து தீவிரத்தை நோக்கி தான் இன்றைக்கி போயிட்டுருக்காங்க அதனால் நிறைய பாதிப்புகள் மாணவர்களுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பாக பெண் மாணவிகள் அதிகப்படியான ஒரு பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க ஆனால் அதையும் தாண்டி ஒரு நடுநிலையான ஒரு நிலை ஏற்படணும் நீட்டுக்கு முழுமையாக ரத்து செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகணும் மருத்துவம் படிப்போட முக்கியத்துவம் என்ன அது கிடைக்காம போயிருமோ கனவாவே இனிமே போயிருமோ அப்படின்ற ஒரு பயத்தோட இன்னைக்கு மாணவர்கள் எப்படி இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு இந்த அரசாங்கத்தோட மெத்தன போக்கு எவ்வளவு தூரம் காரணமா இருக்கு இந்த நிலையிலையும் தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இதற்காக எந்த ஒரு முடிவுகளையும் எடுக்கக்கூடிய பாதையில அவங்க போகல இந்த மாற்றம் அப்படின்னு வரும்போது யார் ஒருங்கிணையனும் ஆட்சி மாற்றம் ஒண்ணு மட்டும்தான் இப்ப இருக்கிற ஒரு சூழல்ல ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு உங்களோட பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்க முழுமையா பார்த்ததுக்கு நன்றி பல்கலைக்கழகங்களில் இருக்கும் நூல்களை படித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பல அரிய தகவல்களை நமக்காக ஒவ்வொரு நாளுமே தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றை சொல் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் மத்திய அரசினுடைய நிதி ஆயோக் என்கிற நிதி தொடர்பான ஆலோசனைகளை அரசுக்கு தருகிற அந்த அமைப்பு தன்னுடைய மூன்றாண்டு கால செயல்திட்ட அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் இன்றைக்கு நாட்டில் பல அரசு பள்ளிகள் சரியாக செயல்படவில்லை அல்லது அரசு பள்ளிகளில் கல்வியினுடைய தரம் குறைவாக இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட அந்த பள்ளிகளை அரசிடமிருந்து தனியாரிடம் ஒப்படைத்து விடலாம் என்கிற ஒரு பரிந்துரையை தந்திருக்கிறது அந்த பரிந்துரையை ஏற்றுக்கொள்ள இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது இது ஏதோ ஒரு குழு அறிவித்திருப்பதும் அதை அரசு ஏற்றுக்கொண்டிருப்பதும் என்று நாம் கருதிவிட முடியாது இதற்குள் ஒரு மிகப்பெரிய சமூக அநீதி ஒடிந்திருக்கிறது இன்றைக்கு அரசு பள்ளிகள் யாருடைய பள்ளிகளாக இருக்கின்றன தனியார் பள்ளிகள் யாருடைய பள்ளிகளாக இருக்கின்றன என்று நாம் பகுத்து பார்த்தால் இந்த அறிவிப்புக்குள் இருக்கிற இன்னொரு அரசியல் நமக்கு விளங்கும் மிக மிக பெரும்பான்மையாக அரசு பள்ளிகளில் படிக்கிற பிள்ளைகள் எல்லோரும் ஒரு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்களாகவும் சமூக அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள் எனவே வர்க்கத்திலும் வர்ணத்திலும் தாழ்ந்தவர்கள் என்று இந்த சமூகம் யாரை புதுக்கி வைத்திருக்கிறதோ அவர்களுக்கான கல்வி நிறுவனங்களாகத்தான் அரசு பள்ளிகள் இருக்கின்றன பொருளாதாரத்திலே முன்னேறியவர்கள் ஏழைகளாக இருந்தாலும் கடன் வாங்கியாவது தங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்து விட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மேல் சாதி என்று கருதப்படுகிற சாதியில் பிறந்தவர்கள் இவர்கள் எல்லோருமே தனியார் பள்ளிகளை நோக்கித்தான் போகிறார்கள் நாமே நம்முடைய பிள்ளைகளையெல்லாம் அரசு பள்ளிகளில் சேர்ப்பதற்கு அச்சப்படுகிறோம் என்ன காரணம் என்றால் அங்கே கல்வி தரமானதாக இல்லை அல்லது சுகாதாரம் அந்த சுற்றுச்சூழல் சரியாக இல்லை என்றெல்லாம் காரணம் சொல்லுகிறோம் அரசு பள்ளி என்பது நம்முடைய பள்ளி அரசு பள்ளிகள் நம் வரிப்பணத்தில் நடக்கின்றன நீங்கள் அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகளுக்கு மாற்றிவிடுவதன் மூலம் ஒடுக்கப்பட்ட பொருளாதாரத்தால் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கான கல்வி வாய்ப்பை நாம் மறுக்கிறோம் என்று பொருள் அடிப்படையாக ஒரு பள்ளி தரம் குறைவாக இருக்கிறது அல்லது சுற்றுச்சூழல் சுகாதாரமானதாக இல்லை என்று சொன்னால் அரசாங்கம் அதை செய்ய முயல வேண்டுமே தவிர அந்த பள்ளிக்கூடத்தை அப்படியே தூக்கி தனியாரிடம் கொடுத்து விடுவது அதற்கு தீர்வாகாது அரசாங்கம் எவ்வளவோ பணத்தை செலவழிக்கிறது எத்தனையோ கோடிகளை செலவழிக்கிறது ஆனால் கல்விக்காக ஒதுக்கப்படுகிற தொகை ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது என்பது மிகப்பெரிய வேதனையான செயல் நம் நாட்டினுடைய நிதிநிலை அறிக்கையை நாம் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து கவனித்து கொண்டே வந்தால் இராணுவத்திற்கான நிதி ஒவ்வொரு ஆண்டும் கூடிக்கொண்டே போகிறது கல்விக்கான நிதி ஒவ்வொரு ஆண்டும் குறைந்து கொண்டே போகிறது இதை பொத்தாம் பொதுவாக இல்லாமல் மிக குறிப்பாக புள்ளிவரத்தோடு சொல்ல வேண்டுமென்றால் மிகப்பெரிய கல்வியாளரான வசந்தி தேவி அவர்கள் அதனை புள்ளிவரத்தோடு தந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்றாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் புள்ளி ஆறு ஒரு சதவீதம் கல்விக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது எப்போது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற தொகை புள்ளி நான்கு ஒன்பது தான் புள்ளி ஆறு ஒன்றாக இருந்தது புள்ளி நான்கு ஒன்பதாக குறைந்திருக்கிறது புள்ளி ஆறு ஒன்று என்பதை குறை ஒரு சதவீதத்துக்கும் குறைவாகத்தான் கல்விக்கு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நாம் ஒதுக்குகிறோம் என்பதே ஓரளவிற்கு அவமானத்துக்குரியதுதான் அதனினும் குறைந்து புள்ளி ஆறு ஒன்று என்பது புள்ளி நாலு ஒன்பது என்று குறைக்கப்படுகிறது என்றால் அரசாங்கத்தினுடைய கல்விக்கூடங்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி குறைந்து கொண்டே வருகிறது எனவே அந்த கல்விக்கூடங்களினுடைய சுகாதார நிலை கல்வித்தரம் குறைந்து கொண்டுதான் போகும் அதனை சரி செய்யாமல் இன்னமும் சொன்னால் புள்ளி ஆறு ஒன்றாக இருப்பதை புள்ளி எட்டு ஒன்றாக மாற்றாமல் இருக்கிற நிதியையும் குறைத்துவிட்டு அரசாங்க பள்ளியை அப்படியே தனியாரிடம் தாரை வார்ப்பது என்பது அரசு தான் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் தன்னுடைய கடமையிலிருந்து தவறி மொத்த பொறுப்பையும் பிறரிடத்திலே தள்ளிவிட முயற்சிக்கிறது என்பது ஒரு பக்கம் அப்படி தள்ளிவிடுவதால் என்ன அரசு நடத்தினால் என்ன தனியார் நடத்தினால் என்ன கல்வி சரியாக இருந்தால் சரிதானே என்று சிலர் வியாக்கியானம் பேசுகிறார்கள் கல்வி சரியாக இருந்தால் சரிதான் ஆனால் அதைவிட முதன்மையானது கல்வி எல்லோருக்கும் எட்டக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பது இந்த சமூகத்தில் இந்த தேசத்தில் இருக்கிற ஏழ்மையான மக்களுக்கு சமூகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி எட்டாக்கனியாக இருக்குமானால் எட்டா கனி நல்ல கனியாக இருந்தால் என்ன இல்லாவிட்டால் நமக்கு என்ன எந்த கனி நமக்கு கிடைக்கக்கூடியதோ எது நம்முடைய நெருக்கத்திற்கு உகந்ததாக இருக்கிறதோ அது சரியாக இருக்க வேண்டும் நமக்கு கையில் எட்டாது அதற்கும் நமக்கும் தொடர்பில்லை ஆனால் அது நல்ல கனி என்று சொன்னால் நல்ல கனி இந்த நாட்டின் மக்கள் எல்லோருக்கும் கிடைக்காமல் பார்த்து கொள்வதற்கு ஒரு அரசு தேவையில்லை எழுத்தாளர் இமயம் இது பற்றி சொல்லுகிற போது ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார் இது ஒரு விதமான நவீன தீண்டாமை என்கிறார் ஏற்கனவே சமூகத்தில் தீண்டாமைக்கு உள்ளான மக்கள்தான் அரசு பள்ளிகளில் பெரும்பாலும் படித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் இருக்கிற வாய்ப்பையும் இழப்பது போல இன்றைக்கு அரசு பள்ளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் பள்ளிகளாக மாற்றினால் இந்த பிள்ளைகளுக்கு தனியார் பள்ளிகளில் இடம் கிடைக்காது அதற்கான பணத்தை அவர்களால் கட்ட முடியாது அவர்கள் சொல்லுகிற சீருடை வாங்குவதற்கு கூட நம்முடைய ஏழை பிள்ளைகள் பலருக்கு பணம் இருக்காது அப்படிப்பட்ட நிலையில் எல்லா வாய்ப்புகளையும் இழந்து மறுபடியும் பிள்ளைகளை நோக்கி கிராமத்து பிள்ளைகளை நீங்கள் மறுபடியும் மாடுமைக்கப் போகுங்கள் நீங்கள் தாழ்த்தப்பட்ட வகுப்பில் பிறந்த காரணத்தால் மீண்டும் துப்புரவு தொழிலுக்கு பொங்கல் ஏன் படிக்க வருகிறீர்கள் என்பது போல இந்த அறிவிப்பு அமைந்திருக்கிறது நிதி ஆயோக் என்கிற ஒரு அமைப்பு சில பரிந்துரைகளை தருகிறது என்று சொன்னால் அது தருகிற பரிந்துரைகளை எல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்வதற்காக அரசாங்கம் இல்லை அந்த பரிந்துரைகளில் எவையெல்லாம் சமூக நலத்திற்கு ஏற்றது என்று கருதி பார்ப்பதும் சமூக நலத்திற்கு ஏற்றவைகளை மட்டுமே நடைமுறைப்படுத்துவதும் தான் ஒரு அரசின் கடமையாக இருக்க முடியும் இது வரவு செலவு பார்ப்பதற்கு அரசாங்கம் ஒரு வட்டி கடை இல்லை அரசாங்கத்திற்கு வரவு செலவை காட்டிலும் மக்களினுடைய நலம் சார்ந்த நிகழ்வுகள்தான் பெரும் கடமையாக இருக்க முடியும் இருக்க வேண்டும் அதிலிருந்து மத்திய அரசு நழுவி நிதி ஆயோக்கினுடைய பரிந்துரையை ஏற்றுக்கொள்வதாகச் சொல்லி முற்றுமாக அரசு பள்ளிகளையும் தனியார் பள்ளிகளாக மாற்றுவது என்பது இந்த சமூக நீதிக்கு மிகப்பெரிய தீங்காகத்தான் எதிர்காலத்தில் அமையும் அறிவியலின் முன்னேற்றமும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியும் தான் ஒரு நாட்டின் அடிப்படை அவசியமாக இருக்கிறது அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இந்த பகுதியின் மூலமாக தற்போது இருக்கும் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் அறிந்து வருகிறோம் இன்றைக்கும் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் எனது இனிய காலை வணக்கம் நேர்களே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும் இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம் அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம் இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம் இன்டர்நெட்டில் நம்ம நிறையா பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம் பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம் அகைன்ஸ்ட் பர்சன் சைபர் கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் கவர்மெண்ட் சைபர் கிரைம் எகென்ஸ்ட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா ஹேக்கிங் ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது அதான் ஃபர்ஸ்ட்டு ஹேக்கிங் செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ க்ராக்கர்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஸ் ஒரு செகண்ட் ரிஸோ ஒரு ஸ்டோரேஜோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ ஒரு ஹார்ட் டிஸ்கோ ஒரு யூசி யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ் அதே மாதிரி கிடில் ப்ரோக்ராம் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் போடுறது அன்னத்திக்கல் எம்ப்ளாயி ஒரு கம்பெனிலேருந்து நம்ம பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனி உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது சைபர் டெரரிஸ்ட் இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது இது பண்ணலைனா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை அதாவது பிரைவசி அண்ட் கான்ஃபிடன்ஷியாலிட்டி எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது இதெல்லாம் டைப்ஸ் டைப்ஸ் ஆஃப் கிரைம் இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர் அது ரொம்ப பத்து லைன் எட்டு லைன் இருந்தால் கூட ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க பட் என்டே டிஸ்டர் சொலாப்ஸ் பண்ணி நாலு நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு இதே இது ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து டூ ஃபிஃப்டி எம் ஒரு வேஸ்டேஜ் வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன் அவரோட அப்பாயின்மெண்ட் அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகியிருக்காரு அதனால் வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார் இதே இது நார்த்து கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலில் ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்எஸ அன் ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க சைனீஸை சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யு யுஎஸில் உள்ள யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது கா இதெலாம் இருக்குது டேட்டா பேஸ் இருக்குது அதோடய வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க இப்போ இதே இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கார் இருக்குது காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க சிப் வந்து பாசிட்டிவ் தான் ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே இப்போ ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு நம்மளோட ஆக்சிடேட்டு ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க போர்லேண்டு போர்லாண்டில் வந்து ஹேக்கர் இது ஏரோப்ளைன் ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காததுனால ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டு ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லேண்டில் வந்து ஒரு நம்பர் ஒன் பேங்க் அதுலேயே பார்த்தீங்கன்னா டுவெல் ஹவர்ஸ் அந்த ஏடிஎம் உள்ள அட்டாக் பண்ணால் இது ஒர்க் பண்ணாம விடுவாங்க அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு இப்போ சைப்பர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க அதனால் அதிலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நிறைய நடந்துகிட்ருக்கேங்க இந்தியாவில் இப்போ இருபத்தஞ்சு கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க அதில் வந்து நாலு புள்ளி இருபது கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க அதாவது ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு அஞ்சில் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க இப்போ இன்னொரு புள்ளியில் என்ன சொல்கிறதுனா எழுவத்தி ரெண்டாயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வர பத்து வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு அதனால் இப்போ ஆனெண்ட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா பதினாலாயிரம் கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது ஸோ பதினாலாயிரம் கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கம்ப்ளைண்ட் இருக்குது அந்த நேரத்தில் ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம் ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம் ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும் இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குதுன்னா ஒரு நூறு நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம் பட் இதே இது யூஎஸ்லேயோ யூ யூகேலேயே பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் நடத்துவாங்க ஸோ என்ன கொஷின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே போட்டு ப்ராக்டிகலாக யூஸ் பண்ண மாட்டோம் அதனால் மாற்றணும் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் மாதிரி கோர்ஸ்லாம் இருக்குது இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அதை வந்து நம்மளோட ஐடியா அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிற திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட ரூப் ஹோல்ஸ் நமக்கு தெரியும் இப்போ பெங்களூரில் பார்த்திங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும் இப்போது நமக்கு விமன் இப்போ இன்றைக்கி வந்து பெண்கள் தினம் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து உமனுக்கு தெரியாது பெண்களுக்கு எதிர் இது மாதிரி தான் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்த்து நம்ம நேமு நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு நம்மளோட பிரதர்ஸ் நேமு சிஸ்டர்ஸ் நேமு நம்ம எங்கே படித்தோம் யூஜி எங்கே பண்ணோம் பிஜி எங்கே பண்ணோம் எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம் நேற்று எங்கே போகணும் இன்றைக்கி எங்கே போகணும் நாளைக்கு எங்கே இது எல்லா டீடெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களா போனாங்களே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது மணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி ஆறாயிரம் கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு ஆனால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கம்ப்ளைண்ட் இருக்குது ஒன் இயருக்கு அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாம இருக்கலாம் இப்போ கேள்ஸ்னால் ஃபஸ்ட்டு போகாம இருக்கலாம் பேரன்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம் அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அதை பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம எப்படி இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது நம்ம சிடி இருக்கு நிறையா இப்போ யூஎஸ்பியெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்ட்டி ஃபோர் கிலோ போயிட்டு ஒன் டூக்கு ஒன் டுவியூ கிலோ போயிட்டு சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யுஎஸ்பிய அது மாதிரி நம்ம நமக்கு வந்து கிரெடிட் கார்டு கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும் அன்னெசரி இப்போ ஒரு நாலு பேர் இருக்கும் அஞ்சாயிரம் பேர் நம்ம ஹை சொல்ல மாட்டோம் பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இப்போது மாதிரி பாஸ்வேர்டு பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் இது பாஸ்வேர்டு தான் பாஸ்வேர்டு செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோடய பேர் இப்போ ஒவ்வொன்றுக்கு இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்ப்ளமேட்ரி மார்க் இப்போ ஈங்கிற இடத்துல எஸ்பெரெண்ட் மார்க் அது மாதிரி ஒய் ஒய்ங்கிறது கொஷின் மார்க் இதாக கொஷின் மார்க் கொடுக்கலாம் அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம் ஸோ ஒரு டாலர் போடலாம் ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே இது டேஸ்ட் பண்ண முடியாது அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம் பட் நாலு நாலு பேரும் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம் அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம் பட் என்னென்னா அவன் இனிமேல் ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூர்லபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை திங்க் பண்ண ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம் நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் சுற்றுச்சூழல் மாசுபடாமல் எவ்வாறு பாதுகாக்கலாம் என்பதை பற்றி பேச வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல் நம்மை சுற்றி இருக்கிற நம்முடைய சுற்றுப்புறம் எப்பொழுதுமே சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை அவ்வாறு நம்முடைய சுற்றுப்புற சூழல் ஒரு சுத்தமான சூழ்நிலையில் இல்லாதபோது பல இன்னல்கள் உருவாகிறது அதனுடைய வெளிப்பாடாகத்தான் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே தமிழகத்தில் நம்மை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிற ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடு என்பன்ற ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால் டெங்கு என்று சொல்லப்படுகிற அந்த நோய் அதுபோன்று தான் சிக்குன்குனியா இந்த டெங்கு சிக்குன்குனியா என்ற இரண்டு நோய்களுமே இன்றைக்கு நம்மளை வாட்டி கொண்டிருக்கிறது பல மக்கள் அந்த நோய்களுக்கு பழியாய் கொண்டும் இருக்கிறார்கள் என்ற ஒரு உண்மையும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த ஐந்து ஆண்டுகளில் என்னென்ன மாற்றங்களை நாம் செய்திருக்கிறோம் என்று பார்க்கிற பொழுது நம்முடைய சுற்றுச்சூழலை மேன்மைப்படுத்தக்கூடிய சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய அளவிற்கு எந்த ஒரு திட்டங்களை நாம் தீட்டிருக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆனால் தான் நம்முடைய சுற்றுச்சூழல் சீர்கேட்டால் ஏற்படுகிற இந்த இன்னலை எவ்வாறு சமாளிக்கலாம் என்பதற்கு அறிவியல் ரீதியாக நமக்கு பல விடைகள் இருக்கிறது அதில் ஒரு சில விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே இந்த டெங்கு செக்குன்குரியா என்ற இரண்டு நோய்களுமே கொசு கடிப்பதனால் வருகிறது அந்த கொசுவும் ஏடிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு கொசு அந்த கொசு கடிக்கிற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட அந்த கொசுவால் நம்முடைய உடம்பிற்கும் ஒரு பெரிய பாதிப்பை உருவாகிறது பொதுவாகவே இந்த ஏடிஸ் கொசு நம்மளை கடிக்கின்ற பொழுது அதிலும் குறிப்பாக இந்த கொசு காலை நேரங்களில் கழிக்கின்ற பொழுது அதனால் ஏற்படுகிற அந்த நோய் டெங்கு என்பது ஒரு புறம் இருந்தால் கூட அந்த டெங்கு எப்படி உருவாகிறது என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தான் வருகிறது ஏனென்றால் ஒரு சுத்தமற்ற ஒரு சூழ்நிலையில் இருந்து உருவாகிற அந்த கொசுக்கள் பல வகையில் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது அவ்வாறு பாதிக்கப்பட்ட கொசு என்று எதை சொல்கிறோம் என்றால் த டெங்கு வைரஸ் அதை உள்ளடக்கிய கொசுக்களைத்தான் நான் பாதிக்கப்பட்ட கொசு என்று சொல்கிறேன் அவ்வாறு பாதிக்கப்பட்ட அந்த கொசுக்கள் நம்மை கடிக்கின்ற பொழுது நம்முடைய உடம்பிலும் அந்த வைரஸ் சென்று அந்த நோயை உருவாக்குகிறது டெங்கு அல்லது சிக்கன் குனியா என்ற நோயை உருவாக்குகிறது அவ்வாறு அந்த நோயை உருவாக்குகிற பொழுது நம் உடம்பில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் சந்திக்கின்றோம் அது என்ன மாற்றம் என்று பார்க்கிற பொழுது இந்த வைரஸ் நம் உடம்பில் சென்று அனைத்து இடங்களிலும் சென்று பரவி நம்முடைய உடம்பினுடைய ஒட்டுமொத்த சூழலையே மாற்றி அமைக்கிறது அவ்வாறு மாற்றி அமைப்பதனுடைய காரணமாகத்தான் முதலில் காய்ச்சல் என்ற அறிகுறி நமக்கு தென்படுகிறது அந்த காய்ச்சல் என்று சொல்லப்படுகிற அந்த அறிகுறி வருகிற பொழுது நாளடைவில் ஒன்று அல்லது இரண்டு மூன்று நான்கு நாட்களுக்குள்ளாக நம் உடல் முழுவதுமே இந்த வைரஸ் நோய் சென்று அந்த வைரஸ் உடம்பிலெல்லாம் சென்று பெரிய பாதிப்பு உருவாக்குகிற பொழுது நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதை தாக்குகிறது நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைய குறைய இந்த நோயினுடைய வீரியம் அதிகரிக்கிற பொழுது நம்முடைய உடம்பில் இருக்கிற பிளேட்லெட்ஸ் என்று சொல்லப்படுகிற பொதுவாகவே ஒரு சாதாரண மனிதனுக்கு கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று லட்சம் பிளேட்லெட்ஸ் இருக்க வேண்டும் ஆனால் இந்த நோயால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு கிட்டத்தட்ட மூன்று லட்சத்திலிருந்து ஐந்தாயிரம் அல்லது ஐநூறு அளவிற்கு குறையக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குகிற பொழுதுதான் ஒரு பெரிய சவாலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் தான் இந்த நோயை பாதிக்க இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எந்த அளவிற்கு தங்குடைய பெரிய துன்பத்திற்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் சில நேரங்களில் இறந்துவிடக்கூடிய அளவிற்கு அந்த சூழல் வருகிறது ஆனால் இதில் இன்னொரு தர்ம சங்கட்டம் என்னவென்று கேட்டால் இந்த நோயை குணப்படுத்துவதற்கு ஒரு மருந்து இல்லை ஆனால் தான் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த குணமாக்குதலுக்கு முயற்சிப்பது ஏதோ ஒரு சப்போர்ட்டிவ் ஒரு ஆதாரமாகத்தான் இருக்கிறத ஒழிய குடம் தரக்கூடிய அளவிற்கு இதுவரை எந்த மருந்தும் கண்டுபிடிக்கப்படவில்லை ஆனால் நாம் செய்யப்படுகிற செய்கிற சில விஷயங்கள் நம்முடைய மக்களை பாதுகாத்து கொள்கிறது என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அதில் ஒன்று நிலவேம்பு குடிநீர் என்று சொல்கிறார்கள் இந்த நிலவேம்பு குடிநீர் என்று சொல்லப்படுகிற அந்த கசாயம் இந்த வைரஸை நம்முடைய உடம்பில் இருந்து குறைப்பதற்கு அது உதவுகிறது ஆனால் விஞ்ஞான பூர்வமாக இதுவரைக்கும் எந்த ஒரு சூழலுமே நிரூபிக்கப்படவில்லை ஆனால் ஒரு மன ரீதியாக நாம் இதை குடிக்கிற பொழுது டெங்குனுடைய நோயினுடைய வீரியம் கட்டுப்படும் என்ற ஒரு உண்மை இருப்பதனால் மக்கள் அதை சந்தோஷமாக குடித்து பல நேரங்களில் தங்களை குணமாக்கிக் கொள்கிற ஒரு சூழல் உருவாகிறது ஆனால் அது ஒன்று மட்டுமே ஒரு நிரந்தர தீர்வு தருமா என்று பார்க்கிற பொழுது இன்றைக்கு நம் முன்னால் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சூழல் என்னவென்று கேட்டால் இந்த நோயை குணப்படுத்தக்கூடிய மருந்தை எந்தவாறு எத்தகைய முறையில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நமக்கு இருக்கிற சவாலான விஷயம் இந்த நிலவேம்பு குடீர் என்று சொல்லப்படுகிற அந்த கசாயத்தில் இருக்கிற இந்த நோயை குணப்படுத்துகிற அந்த ஆக்டிவ் பிரின்சிபல் காமௌண்ட் என்று சொல்வார்கள் அவற்றை கண்டுபிடிக்கிற பொழுது அதன் மூலம் மருந்தை உருவாக்கி தருகிற பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு ஒருபுறம் இருக்கிறது ஏனென்றால் சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு கெடுத்து கொண்டிருக்கிறமோ அதற்கு ஏற்ப ஏற்படுகிற இந்த எதிர்விளைவுகளையும் நான் சமாளிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பல ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் நடைபெற்று இல்லாமல் இத்தகைய சூழ்நிலையில் நம்முடைய மக்களை காப்பாற்றுகிற வகையில் இன்றைக்கு ஆராய்ச்சிகள் இந்த வாராக போய்கொண்டிருந்தால் கூட நாம் நம்முடைய சுற்றுச்சூழலை சிறப்பாக பாதுகாக்கிற பொழுது நிச்சயமாக டெங்கு சிக்கன்குனியான் போன்ற நோய்கள் நம்முடைய சுற்றுச்சூழலிலிருந்து அகன்று விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது இல்லை என்றால் சாமானிய சாதாரண மக்கள் இந்த ஒரு நோய்களுக்கு பெரிய பாதிப்பை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் அதுவும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் கிட்டத்தட்ட எழுபது விழுக்காடு மக்கள் இந்த டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மீதி முப்பது விழுக்காடு மற்ற மாநிலங்களில் ஆனால் தான் தமிழ்நாடும் கேரளாவும் இத்தகைய முயற்சியில் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெறுகிற பொழுது நிச்சயமாக இந்த நோயிலிருந்து விடுதலை வரும் ஆனால் அதையும் தாண்டி எப்பொழுதுமே நம்முடைய சுற்றுச்சூழலை நாம் சிறப்பாக வைத்து பாதுகாக்கிற பொழுது இந்த நோயிலிருந்து நம்முடைய மக்களை பாதுகாத்து கொள்ளலாம்